நல்ல புளிப்பான மாங்காவோட வெல்லம் சேர்த்து ஒரு ஸ்வீட் பச்சடி செய்வோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய மாங்காய் ஒன்று துருவியிருக்கேன். துருவினது 2 கப் அளவுக்கு இருக்குது. 4-5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், வெல்லம் 2-3 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1-2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 இல்லை 3 மிளகா வத்தல், 1/2 கப் அளவுக்கு பொடிசா வெட்டின வெங்காயம், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதோட மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இதோட நம்ம துருவி வச்சுருந்த மாங்காவையும் சேர்த்து வேக விடணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மூடி வச்சு 1-2 நிமிஷம் வேக விடலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பாருங்கள். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கிளறி மூடி வச்சிடலாம். மாங்காய் நல்ல கொழைய வேகணும். நான் இன்றைக்கி பேனில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். குக்கரில் வச்சா 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 2 விசிலில் அது நல்ல கொழைய வெந்துடும். மூடி வச்சிடலாம், இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டும். என்னோடய சமையல் பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் கடுகு, மிளகா வத்தல், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து அதை இந்த மாங்காய் பச்சடியில் சேர்த்துடணும். இப்போது டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்னோடய மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால நான் இன்னும் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் வெல்லம் சேர்க்க போகிறேன். இந்த பச்சடி புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே ஓரளவு சமமாக இருக்கணும். இன்னொரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இந்த மாங்காய் பச்சடி சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், மோர் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காய் நல்ல வெல்லத்தோடு சேர்ந்து கொதிச்சு இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வரணும்.